ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஐ டெக் தமிழ். இன்னைக்குள்ள நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏரோப்ளேன் மூடலே நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, அந்த ட்ரிக்கை பற்றி தான் இந்த உள்ள பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏரோப்ளேன் மூடில் நெட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கோடு இருக்குது, சீக்ரெட் கோடு மாதிரி தான். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டயல் பேடில் ***4636 **ன்னு டைப் பண்ணணும். **ன்னு டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் மூட ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிக்கோங்க. ***4636 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் சொல்லிட்டு ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, ஃபோன் இன்ஃபர்மேஷன் 1 and 2. அதில் வந்துட்டு ஃபோன் இன்ஃபர்மேஷன் 2 நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோன் இன்ஃபர்மேஷன் 2 நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஎம்ஐ நம்பர் அண்டு ஐஎம்எஸ்ஐ நம்பர் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கூட செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா மொபைல் ரேடியோ பவர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு நீங்கள் எனாபிள் பண்ணிக்கோங்க. அதை எனாபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா சென்ட் அண்ட் டேட்டா ரிசீவ் ரெண்டுமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களோட இன்டர்நெட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது. இப்போ வந்துட்டு நம்ம இன்டர்நெட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு டைரெக்டாக யூடியூப்பில் போயிட்டு ஒரு சில வீடியோஸை மூவ் பண்ணி பார்க்குறோம். மூவ் பண்ணி பார்த்ததில் இன்டர்நெட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு நம்பர்லேருந்து ஏ நம்பருக்கு கால் பண்ண போகிறேன், அதாவது இந்த மொபைலுக்கு நான் கால் பண்ண போகிறேன். அப்படி கால் பண்ணையில் எனக்கு அந்த கால் வருதா, இந்த கால் எனக்கு ரிசீவ் ஆகுதா அப்படிங்கிறத நான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படின்னாலே எனக்கு கால் வர்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஏரோப்ளேன் மூடு ஆனில் இருக்கையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு கால் ரிசீவ் ஆகுது, அதாவது எனக்கு கால் வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வேற ஒரு நம்பருக்கு கால் பண்ண போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கால் அவங்க அட்டன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்துட்டு அவங்களுக்கு சென்ட் ஆகிடுச்சு, அவங்க அந்த கால் ரிசீவ் பண்ணிட்டாங்க, அட்டன் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏரோப்ளேன் மூடில் நீங்கள் இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் காலை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம்னு ஒருத்தவங்களை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஆனால் ஏரோப்ளேன் மூட் சிம்பிளாக நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஒரு சிம்பிளாக எனேபிள் பண்ணுறதுக்கு தான் அந்த ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமா நான் சொல்ல வந்த ஒரு ட்ரிக் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ ஏதாவது குறை நிறைகள் அப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.